இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க அமைச்சர்கள் வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகள் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. மாணவர்களுக்கு வெற்றி திலகமிட்டு ஆசிரியர்கள் வாழ்த்து. தமிழ் பாடத் தேர்வு எளிமையாக இருந்ததாக மகிழ்ச்சி. புதுச்சேரியில் பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் 18 ஆண்டுகளுக்கு வைப்பு நிதியாக வழங்கப்படும் என ரங்கசாமி அறிவிப்பு. ஆஸ்கர் விருதை வென்று சாதனை படைத்தது நாட்டு நாட்டு பாடல். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது குட்டி யானைகளின் வாழ்வியல். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. 10 நாட்களுக்கு முன் இங்கிலாந்து சென்றிருந்த திரு ராகுல்காந்தி லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் நாடாளுமன்ற வளாகத்திலும் உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் அரசுக்கு எதிரான குரல்கள் ஒடுக்கப்படுவதாகவும் ஜனநாயக கட்டமைப்புகள் தாக்குதல்களுக்குள்ளாவதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட கூட்டம் இன்று தொடங்கியது. மக்களவையில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லண்டன் பேச்சுக்காக நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்தியா குறித்து வெளிநாடுகளில் தரக்குறைவாக முதலில் பேசியது பிரதமர் திரு மோடிதான் என்று சுட்டிக்காட்டினர். பேரவைத் தலைவர் இருக்கை அருகே சென்ற அவர்கள் அதானி முறைகேடு விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதற்கு பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து மக்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் திரு ராகுல்காந்தியின் லண்டன் பேச்சு குறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்த கருத்தால் அமளி ஏற்பட்டது. இதனால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்றம் மீண்டும் தொடங்கிய போது திரு ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என இரு அவைகளிலும் அமைச்சர்கள் வலியுறுத்தினர். அமைச்சர்களின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் 16 எதிர்க்கட்சிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மல்லிகார்ஜுன கார்கே, விலைவாசி உயர்வு, வேலையின்மை, புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பவுள்ளதாக கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட கூட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று தொடங்கிய +2 பொதுத் தேர்வில் தமிழ் முதல் தாள் தேர்வு எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். கடும் கட்டுப்பாடுகளுடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்வை பள்ளி மாணவர்கள், தனித்தேர்வர்கள் என 875,050 பேர் எழுதினர். திருவண்ணாமலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வழிபாடு நடத்திய ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு வெற்றி திலகமிட்டு வாழ்த்தி அனுப்பினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி உமாமகேஸ்வரி அறுவை சிகிச்சைக்கு உட்பட்ட பின் கை கால்கள் மற்றும் முதுகில் கட்டுப்போட்டு போல்ட் நட் மாட்டிய நிலையிலும் தேர்வு எழுத வந்திருந்தார். முதல் நாளான இன்று நடைபெற்ற தமிழ் முதல் தாள் தேர்வு எளிமையாக இருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர். இப்ப ஈஸியா தான் இருந்துச்சு, 1 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. புக்குள்ள இருந்து கேட்டிருந்தாங்க, புக் பேக்னு கேட்கல, உள்ள இன்டீரியர்லாம் கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆச்சு, நாங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம், எப்படி கொஸ்டின் பேப்பர் வருமோ, என்ன கேட்குவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கொஸ்டின். ஒன்று கூட கஷ்டம்னே சொல்ல முடியாது, எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு. தேர்வு அறைகளில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. கண்காணிப்பு பணிகளில் பறக்கும் படையினர் ஈடுபட்டனர். திருச்சி ER மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தேர்வு மையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி தம்பதிகளுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளின் பெயரில் 50,000 ரூபாய் 18 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தப்படும் என்று அம்மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 300 ரூபாய் வீதம், ஓராண்டில் 12 சிலிண்டர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களும் பயன்பெறும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 1க்கு ரூபாய் 300 வீதம், வருடத்திற்கு மொத்தம் 12 சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும்.
இதன் மூலம் அரசிற்கு ஆண்டு ஒன்றுக்கு கூடுதலாக ரூபாய் 126 கோடி செலவாகும். புதுச்சேரியில் 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று தெரிவித்த திரு ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் 6 வகுப்பு முதல் 11 வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் என்றார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2000 வீடுகள் கட்டப்படும் என்ற அவர், காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றார். புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு நிரந்தர வைப்பு தொகை திட்டத்தையும் திரு ரங்கசாமி அறிவித்தார். பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இம்மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குழந்தை பிறந்தவுடன் ரூபாய் 50,000 தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 18 வருட காலத்திற்கு நிரந்தர வைப்பு ரீதியாக நிதியாக செலுத்தப்படும். பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் டெபாசிட் செய்வது எந்த மாநிலத்திலும் இல்லாத புதுமையான திட்டம் என ஆளுநர் திருமதி தமிழிசை பாராட்டியுள்ளார். ஆனால் ஏற்கனவே 334 ரூபாயாக வழங்கப்பட்ட சிலிண்டர் மானியம் 300 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய தயாரிப்பான RRR படத்தின் நாட்டு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் விருதை பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. 95வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள டால்பி அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் SS ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் NTR, ராம் சரண், அலியா பட் உள்ளிட்டோர் நடிக்க பான் இந்தியா படமாக உருவான RRR பெஸ்ட் ஒரிஜினல் சாங் பிரிவில் சிறந்த பாடலுக்கான விருதை பெற்றது. சிறந்த பாடலுக்கான விருதை இசையமைப்பாளர் கிரவானியும் பாடலாசிரியர் சந்திரபோஸும் பெற்றனர். இந்திய தயாரிப்பில் உருவான படம் ஒன்று ஆஸ்கர் விருது பெறுவது இதுவே முதல் முறையாகும். ஹாலிவுட் நிறுவனத்தின் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்காக AR ரஹ்மான் ஆஸ்கர் விருதை ஏற்கனவே வென்ற நிலையில் இந்த விருதை பெறும் 2வது தென்னிந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமை கீரவாணிக்கு கிடைத்துள்ளது. எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் சிறந்த படத்திற்கான விருதை பெற்றது. இதை இயக்கிய டேனியல் குவான், டேனியல் ஷெக்கினட் சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்றனர். இந்த படத்தில் நடித்த மிக்சலி யோ சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் ஆசிய நடிகை என்ற பெருமையை பெற்றார். சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகர், சிறந்த துணை நடிகை, சிறந்த படத்தொகுப்பு உள்ளிட்ட 7 விருதுகளை எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் திரைப்படம் தட்டிச் சென்றது. தி வேல் படத்தில் நடித்த பிரண்டன் ஃப்ரெஷர் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். சிறந்த படம், சிறந்த இசை, ஒளிப்பதிவு, தயாரிப்பு, வடிவமைப்பு ஆகிய 4 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகளை ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் படம் தட்டிச் சென்றது. தமிழ்நாட்டின் முதுமலையில் தாயை பிரிந்த 2 குட்டி யானைகளின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டிய ஆவணப்படமான தி எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆஸ்கர் விருதை வென்றதற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குனித் மோங்கா தயாரிப்பில் கார்த்திகி கோன்சால்ஸ் இயக்கிய இந்த ஆவணப்படம் ஆஸ்கர் விருதை பெற்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தது. இந்திய அமெரிக்க பெற்றோருக்கு பிறந்த கார்த்திகி கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் படித்தவர். அவரது இடைவிடாத முயற்சியால் இந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டு ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சரகம் ஐயூர் பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த ஆண் யானை குட்டி காயத்துடன் சுற்றி திரிந்தது. 11 மாதங்களே ஆன இந்த குட்டியை முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு கொண்டு வந்து ரகு என பெயரிட்டு வளர்த்து வந்தனர். இதேபோல தாயிடமிருந்து பிரிந்த 5 மாதங்களே ஆன அம்முக்குட்டி எனப்படும் பொம்மி யானையும் முகாமுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த 2 குட்டிகளும் தங்களை பராமரித்து வந்த பொம்மன் பெள்ளி தம்பதியின் சொல் பேச்சு கேட்டு குழந்தைகளைப் போல நடப்பதை ஆவணப்படமாக கார்த்திகி எடுத்தார். எங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சந்தோஷம் தான், எல்லாத்துக்கும் சந்தோஷம். இந்த முதுமலைக்கே சந்தோஷம் ஆயிடுச்சு. முதுமலை கேம்ப்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கினதுக்கு எல்லாத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு, யானைக்கு, எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த யானைக்குட்டி கூட நான் தினமும் விளையாடுவேன். ஆனால் அது கூட பந்தெல்லாம் விளையாடுவோம். எங்கள் தாத்தா அந்த யானைக்குட்டி கூட பந்தெல்லாம் விளையாடுவார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஏற்கனவே ஆசியாவின் பழமையான யானைகள் முகாம் அப்படின்றதோட இன்றைக்கி வந்து சர்வதேச அளவிலையும் வந்து இது பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்களுக்கு. முதுமலையின் இயற்கை சூழல், வன விலங்குகளின் சூழல் பாதுகாப்பு முக்கியத்துவம், பழங்குடியினரின் வாழ்வியல் குறித்து விளக்கும் தி எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படம் 2 பெண்களால் உருவாக்கப்பட்டு ஆஸ்கர் விருதை வென்றது சரித்திர சாதனையாகும். இந்நிலையில் RRR படத்தின் நாட்டு பாடலுக்கும் தி எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்திற்கும் ஆஸ்கர் கிடைத்ததற்கு பிரதமர் திரு மோடி, காங்கிரஸ் MP திரு ராகுல்காந்தி, முதலமைச்சர் திரு MU ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும், ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்தனர்.
அறிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே பழங்குடியின பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி நிரந்தர வருமானத்திற்கு வழிகாட்டிய அட்டப்பாடி லட்சுமியின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் விருது வழங்கி கௌரவித்துள்ளன. தமிழக கேரள எல்லையில் இயற்கையான மலைக்குன்றுகளின் இடையில் வீற்றிருக்கும் அழகிய கிராமம் அட்டப்பாடி. தென்னிந்தியாவில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதியான அந்த கிராம மக்கள் நாகரீக வளர்ச்சி காரணமாக வேலைவாய்ப்பை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவர்களின் வறுமையை போக்க முடிவு செய்த அதே கிராமத்தை சேர்ந்த லட்சுமி சாலக்குடி சென்று குடை தயாரிக்கும் பயிற்சி பெற்றார். தான் கற்றதை மற்ற பெண்களுக்கும் அவர் கற்றுத்தர இப்போது மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு பழங்குடியின பெண்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தது. வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு போகும், அது காசு பத்தாம இருந்தது. வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தையாக இருக்கிறனால எங்கேயும் வேலைக்கு போக முடியல. அப்போ இது மாதிரி லட்சுமிக்கா என்னை வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குது, குடை தொழில், வா அப்படின்னு. போன அரை மணி நேரத்தில் அந்த தொழில் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தொடர்ந்து 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு வர்றோம். மாதம் 10,000 ரூபா சம்பளம் வர்ற மாதிரி வேலை செய்கிறோம். 20 பேருடன் தொடங்கிய குடை பயிற்சி பள்ளியில் தற்போது 1,000க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். இத்துடன் நிற்காமல் பழங்குடியின பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதை கண்டறிந்த லட்சுமி வீடு வீடாக சென்று ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார். கிடைக்கிற ரேஷன் அரிசியில் நீங்கள் கொஞ்சம் கிடைக்கிற கீரைகளை சாப்பிடுங்க, பழங்கள்ல சாப்பிடுங்க, டாக்டர் மாதிரி சொல்கிற ஊசி மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, கரெக்டாக நீங்கள் மாதம் மாதம் போய் டெஸ்ட் பண்ணுங்க, ஊசி போடுங்க, பழ வகைகளை சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க இப்படின்னு நாங்கள் அம்மாமார்கிட்ட சொல்லிட்டு வர்றது ஊர்களில் போய். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து 2.5 கிலோவது குழந்தை பிறக்குது. இல்லைன்னா 700 கிராம் 800 கிராம் குழந்தைகாமல் ஒரு சைடு இறந்துட்டுருக்குது. 10ஆம் வகுப்பு வரையே படித்துள்ள லட்சுமி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருவதை அறிந்த மத்திய மாநில அரசுகள் அவருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்துள்ளனர். சுயநல உலகத்தில் பிறர் நலன் போற்றுபவர்கள் வெகு சிலரே. அந்த வரிசையில் இணைந்துள்ள அட்டப்பாடி லட்சுமியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் தானே. இனி வருவது செய்தி துளிகள். சிறப்பு திட்டங்கள் அமலாக்கம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தற்போது நடைமுறையில் உள்ள 68 திட்டங்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். 6 எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு June 23 நடந்த பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் மனுக்கள் காலாவதியாகிவிட்டதாக எடப்பாடி தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் நிலுவையில் உள்ள மனு மீதுதான் முடிவெடுக்க முடியும் என பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மதுரைக்கு சென்றபோது அவருக்கு எதிராக முடக்கமிட்ட அமமுக நிர்வாகி ராஜேஸ்வரன் தாக்கப்பட்டது தொடர்பாக திரு பழனிசாமி உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களிலும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர் அம்மா உணவகத்தில் இருந்து மின்சாரத்தை திருட்டுத்தனமாக எடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் மற்றும் அரியப்பபுரம் ஆவுடையானூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் எடப்பாடி திரு பழனிசாமியை பதவி வெறி பிடித்தவர் என்று விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. கருணை கொலை வேண்டி மனு அளித்த சிறுவனை குணப்படுத்திய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியகுமார் என்ற 10 வயது சிறுவன் சானிடரி பாட்டில் தவறி நெருப்பில் விழுந்ததில் தீக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் கருணை கொலை செய்ய வேண்டி அவரது தாயார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அந்த சிறுவனுக்கு அமைச்சரின் கண்காணிப்பில் ஓராண்டு காலத்தில் 6 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு குணமடைந்துள்ளார். காவலர் பணிக்காக யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வுகளை தொடங்கி வைத்த அவர் தேர்வுகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது என்றார். கோவையில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் இல்லத்தரசிகள் தயாரித்த ஆடைகளை அவர்களது குழந்தைகள் அணிந்து மேடையில் அழகு நடை போட்டது பார்வையாளர்களை கவர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் ஜெயலலிதாவின் 75வது ஆண்டு பிறந்தநாள் விழாவில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் வேடமணிந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கருடன் கேக் வெட்டி கொண்டாடினர். சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்காக செய்யப்பட்ட புதிய தேர் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது.
விராலிமலை பட்டமரத்தம்மன் கோயில் மாசி விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாடிவாசல் வழியாக பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திமில் பிடித்து அடக்கி தீரத்தை வெளிப்படுத்தினர். 600 காளைகளை அடக்க 250 வீரர்கள் களமிறங்கினர். வெற்றி பெற்ற காளையர் மற்றும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 897 புள்ளிகள் குறைந்து 58,237 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 259 புள்ளிகள் குறைந்து 17,154 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 42,600 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,325 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 80 காசுகள் அதிகரித்து 69.50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று தொடங்கிய +2 பொதுத் தேர்வில் தமிழ் முதல் தாள் எளிமையாக இருந்த நிலையில் 50,000 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. RRR படத்தின் நாட்டு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் விருதையும் முதுமலையில் தாயை பிரிந்த குட்டி யானைகளின் வாழ்வியலை விளக்கும் தி எலஃபண்ட் விஸ்பரர்ஸ் சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கர் விருதையும் வென்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியின் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.